Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மம்மி, நான் தான் சாப்பிட்டேனம்மா, ஏமா இப்படி அழற? தாத்தா, என்ன தாத்தா இது? இப்படி நீங்க போய் பசி வந்தா தாங்கவே மாட்டேங்க. இப்படி இங்க வந்து நீங்க கஷ்டப்படணுமா? உங்களுக்கு சமைச்சு போடணும்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னா விதவிதமா சமைச்சு போட எல்லாரும் காத்திருக்கோம். அதுவும் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. எதுக்காக நீங்க இப்படி போய் சொல்றீங்க? இப்ப மட்டும் நீங்க எப்படி எடுத்து சாப்பிட்டீங்க? வேணாம் தாத்தா, என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? இல்ல பொம்மி, சத்தியமா சொல்றேன், வீட்ல இருந்து கிளம்பும் போது அஞ்சலப்பட்ட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலம்மா. கொஞ்சம் விட்டுருந்தா அவ உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நான் பண்ணதுதானம்மா. அதனாலதான் இந்த தண்டனைய நான் அனுபவிச்சே ஆகணும். அதனால இங்க வந்ததும் நான் சன்னியாசி ஆயிடணுங்கிற மன உறுதி எனக்கு நிறையவே வந்துருச்சு. ஆனா எப்போ சித்தார்த்த உன்னை கிராமத்தில இருந்து கூட்டிகிட்டு வந்தானோ அப்பவே என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சுமா. மம்மி, நான் திரும்பி வரதுக்கு தயார். ஆனா கண்டிப்பா சித்தார்த் பழையபடி ஆயிடுவாம்மா. உன்னை ஏத்துக்க மாட்டாம்மா. இது எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புமா. அதனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சித்தார்த்தோட மனச மாத்தி உன்னோட சேர்த்து வைப்பம்மா. அது வரைக்கும் பொறுமையாரு, இத பத்தி யாருகிட்டயும் பேசாம இருமா. இல்ல தாத்தா, அப்படி நடக்கிறதுக்கு எங்க அம்மாவே விட மாட்டாங்க. இப்ப கூட நீங்க இப்படி ஆசிரமத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே உன்னோட மகளா நான் போயிட்டு உன்னோட மகளாவே திரும்பி வரேன்னு தான் அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம்தான் அம்மா ஒத்துக்கிட்டு என்ன வேம்பு சார் கூட அனுப்பி வச்சாங்க. அதனால நீங்க இல்ல வேற யாரு சொன்னாலும் வேம்பு சாருக்கு நிச்சயமா கல்யாண விஷயத்துல நம்பிக்கையே வராது. அதனால நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. சில விஷயங்களுக்கு எப்பவுமே தீர்வே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்படிப்பட்ட விஷயம்தான் தாத்தா. அவ அப்படி நினைக்கிறாங்கிறதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? உங்க அம்மாவுக்கு மட்டும் நீங்க பிரிஞ்சிருக்கிறது ஆசை நினைக்கிறியா? அவளுக்கு கோபமே இப்படி நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டோங்கிறது தான். இத பாரு, இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்க நான் விட மாட்டமா. சித்தார்த்த உன்னை மனசார ஏத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் மேல நம்பிக்கை வச்சு என் முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுமா. அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி கிட்ட நான் பேசுறமா. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.